2011 ஆண்டு கர்த்தர் சபைக்கு வாக்குத்தம் கொடுத்தார், மகிமை நான்கு. கர்த்தர் மகிமை வெளியரங்கமாக என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு உரைந்தது என்று வனாந்திரத்தில் எட்டுக்குள்ள சத்தம் உண்டாயி என்று கர்த்தர் சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவருமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கும் சமானமாய் உம்முடைய நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்றார். கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் அந்த ஆண்டிலே நம்மை வழிநடத்திக் கொண்டு வந்தார். ஆமென். 2015 ஆண்டு அன்பின் ஆண்டு என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யோவான் 15:9-10 வசனங்களை வாசிப்போம் என்றால் அங்கு சொல்லப்படுவது, நீ பிதா இதில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டு வாக்கு கொடுத்தார். ஆமென். ஒவ்வொரு ஆண்டும் தேவன் வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். கைவிடுவீராக போயிருக்கலாம், ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான மாற்றங்களை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்பிக்கையுடைய சிறைகளை அரங்குக்கு திரும்புங்கள், வெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த 2017-2017 ஆண்டு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், பரிபூர்ண ஆண்டு என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பல வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாலும் அத்தனை ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த பிறந்திருக்கிற 2017 ஆண்டு ஒரு பரிபூர்ண நிறைவை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண நிறைவை காணப்போகிறீர்கள். ஆமென். சபையில் ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பிரெஞ்சு பைபிளை பார்த்தீங்கன்னா இந்த பரிபூர்ண என்ற வார்த்தைக்கு நிறைவு என்று சொல்லப்படுகிறது. ஆமென். கர்த்தர் நிறைவை கொடுக்க போகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய ஆண்டவரே படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்மை நடந்து செல்வாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, சபையின் வாக்குத்தத்தம் சபையின் அங்கமாய் அங்கத்தவராய் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அது உரித்தாகட்டும். ஆமென். கர்த்தர் சபையை நம்மை குடும்பமாக வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு எல்லாருக்குமே இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அது பின்பாக தனியே உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற, நம்முடைய சபைக்கு கொடுக்கிற, நம்முடைய குடும்பங்களை கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்துவாராம். ஆமென். பரிசுத்தாக நோக்கி பாருங்கள். ஆமென். அவர் நம்மை நடத்தி கொண்டு போவாராக. ஆமென். எல்லாரும் ஜெபம் செய்யுங்கள்.
ஆண்டவரை இந்த ஆண்டிலே பல ஊழியர்கள் மூலமாக சபை மக்கள் மூலமாக அநேக வார்த்தைகளை கத்தரடைப்பட்டார். சங்கீதம் 145 அதிகாரம் 14 வசனத்தின்படி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நீங்கள் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு சொல்லியபடியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஒருபோதும் சமாதான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். புது வருட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.